நம்ம வாழ்க்கையில் நிறைய சந்தோஷமான விஷயங்களும் நிறைய சோகமான விஷயங்களும் நடந்திருக்கு. ஆனால் நம்ம மனசு எப்போவுமே என்ன பண்ணும் அப்படின்னா, சந்தோஷமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறத விட சோகமான விஷயத்தை ரொம்ப ஆழ் மனசுக்குள்ளே கொண்டு போய் ஞாபகம் வச்சுக்கோம். அந்த விஷயம் வந்து நம்ம தூங்கும்போதோ இல்லை நம்ம கண்ணை மூடும்போதோ அது நம்ம மைண்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது நம்மளை நெகட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கிறது மட்டும் இல்லாமல் அது நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி தாட்ஸை எப்படி நம்ம எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட்டை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கனவுகளை பற்றி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 5-7 கனவு வரைக்கும் வருது அப்படின்றது வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அதில் எத்தனை கனவு ஞாபகம் இருக்குதுன்னு பார்த்தா 1, சில டைம் அது கூட இல்லை. ஆனால் டெய்லியும் 5-7 கனவு வரைக்கும் வருது அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த கனவுகள்லாம் எதுக்கு நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, மற்ற கனவுலாம் அந்தளவுக்கு நமக்கு ரியாலிட்டியாக இல்லை. அதாவது நமக்கு எந்த அளவுக்கு நம்புகிற மாதிரி இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம மூளை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும், அது மட்டும்தான் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கும், மற்ற எல்லாத்தையும் அது டெலீட் பண்ணிடும். ஸோ இந்த டெக்னிக்கை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த விஷயம் அடிக்கடி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கோ, எந்த விஷயம் உங்களை ஹர்ட் பண்ணுதோ, அந்த விஷயத்தை நீங்கள் கலர்லேருந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா அதை நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாக மாற்றணும் அப்படின்னா அது வந்து நம்ப தகாததாக இருக்கும். அதனால் உங்கள் மைண்டு வந்து அதை மறந்துடும். ஸோ ஒன்று, அதை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றலாம். இல்லை பொம்மை பேசுகிற மாதிரியோ இல்லை ஒரு காமெடியான குரல்லையோ வர மாதிரி நீங்கள் அதை இமேஜின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து நம்ப தகுதாக தான் இருக்கும். அதனால் நம்ம பிரெயின் வந்து சீக்கிரமாக அதை மறக்க வச்சிடும். ஸோ இந்த டெக்னிக் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது எனக்கு. இதை நான் முன்னாடி யூஸ் பண்ணி இருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த டெக்னிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.